ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது கட்லட். நார்மலாக டின் மீன் உருளைக்கிழங்கு போட்டு மட்டும் சில பேர் செய்கிறது, இதோட கேரட் லீட்ஸும் போட்டு செய்கிறவன். ஆனால் நான் கேரட் லீட்ஸும் சேர்த்து போட்டு எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, ஃபுல் வீடியோக்காக போகலாம் வாங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசு பெருசாகவே. நான் என்னென்னா கொஞ்சம் வதக்க போகிறேன் வெங்காயத்தை. பச்சையாகவும் சில பேர் போடுறவேன், நான் வதக்க போகிறேன். அதால் மற்றது ஒரு டின் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது பச்சை மிளகாய், உள்ளி, கருகப்பமில்லை, மட்டும் லீட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். மற்றது ரஸ்க்கு தூள், அது கடைசியாக பிரட்டுறதுக்காக. அதோடு ஒரு முட்டை வெள்ளைக்கீரை காணும். நான் அளவாக கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதால் ஓகே செய்முறைக்கு போகலாம். கடுகு, கடுகு, பெருஞ்சீரகம், உள்ளி, உள்ளி பச்சை மிளகாயையும் அதோடைய சேர்த்து போடுறேன். இது இந்த அளவு வதங்கி வரைக்கிய கேரட்டையும் லீட்ஸையும் போட போகிறேன். அதையும் சேர்ந்து வதங்க. இந்த கேரட் அவியறதுக்காக ஒரு நிமிஷம் மூடிடுறேன். இந்தளவு ஓகே. மீனும் போடப்படுறேன். இந்த டைமில் நல்லா குழச்சி வைக்கணும். இப்போ தேவையான மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டோம்னா சரி, அட்டை மிளகுத்தூள். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன், அரை தேக்கரண்டி போடுங்க, மிளகுத்தூள் கா தேக்கரண்டி, கட்டை மிளகாத்தூளும் அரை தேக்கரண்டி. ஒரு உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க கட்டை மிளகாத்தூளை. எங்கன்னா கறித்தூள் ஒரு கா தேக்கரண்டி. இந்த டைம் நல்லா அடுப்பை குறைச்சி விடுங்க, இல்லையடா உங்களுக்கு அந்த இது மாதிரி வரும், எரிஞ்ச மாதிரி டக்குண்டாக்கிடுங்க. இந்த பதமாக வந்து வந்து கேட்டால் உருளைக்கிழங்கு போடுறேன். உங்களை உரப்பு கேட்டதான் கட்டத்தூளாக போடுங்கோ. மிளகுத்தூளம் போட்டிருக்கிறவங்க நல்ல உரப்பாக நல்ல நான் டின் மீன் அளவாக தான் போட்டேன். நான் உங்களுக்கு டின் மீன் நிறைய போட விருப்பம்னா தனி டின் மீன் இலையும் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். நான் மிரக்கறையும் கொஞ்சம் சேர்த்தபடியாக டின் மீனை குறைச்சிட்டேன். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கிறத வெள்ளைக்கரை முட்டை முட்டைக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வெள்ளைக்கரை முட்டை பட்டுதண்டா தான் உங்களுக்கு அந்த ரஸ்க்கு தூள் ஃபுல்லாக ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல்லாக அந்த உருண்டையில் பிடிச்சா தான் வெடிக்காத மாதிரி இருக்கும். இந்த ரஸ்க்கு தூள் படைக்க இதை நல்லா நல்லா இந்த மாதிரி அமர்த்தணும். நல்லா அமர்த்தினா தான் அந்த வெடிக்காத மாதிரி இருக்கும். நாங்கள் இதன்னைக்க வெடிக்காத மாதிரி இருக்கும். ஆகக்கணக்கு போடாமல் ஓரளவு இந்த அளவு மாதிரி போட்டோம்னா ஓகே இருக்கும். இப்போ டீ ஆத்துறதும் ஒன்று காட்ட போகிறேன். டீ ஆத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சின்ன சின்ன டெக்னிக்குகள் இருக்குது,
इतमी सापो ना लाइक पड़ी कमेंट्स पड़े शेर पड़ूंग ओके बाय।